to my channel. Today we are going to the bicycle party. Now we are going to take the bicycle and go to the park, okay? Come with me. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். என் பையன் எல்லாம் கிளியராக சொல்லியிருப்பான். சைக்கிள் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் எங்கள் சைக்கிளை வந்து பார்க் பண்ணுவோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ கீழே இறங்கி போகணும். லிஃப்ட் வழியாக கீழே இறங்கி போயிட்டு அங்கே வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க சைக்கிள்லாம் விடுறதுக்கு. ஸோ எல்லாரும் வந்து அந்த ரூம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த சைக்கிள் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம பேஸ்மெண்ட் வந்தாச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. எல்லா ரூம்ஸ்லேயும் கேமராஸ் இருக்குது. ஈவன் சைக்கிள் ரூமில் கூட கேமரா இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் சைடில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்துட்டு ஆக்சஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆக்சஸ் கீயை டச் பண்ணணும். ஸோ அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஃபாப் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கிங்க்கு சைக்கிள் ரூமுக்கு பின் ஏரியா கூட இங்கே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கார் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக இதுக்கு கூட ஆக்சஸ் இருக்குது. இதுதான் சைக்கிள் ரூம். பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரூம்னு மென்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சஸ் பாக்ஸில் வந்து நம்ம அந்த ஃபாபை வைக்கணும். ஸோ டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் லைட்டும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட சைக்கிள் பார்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து லாக் போட்டே ஆகணும் அவங்கவுங்க சைக்கிளுக்கு. லாக் போடாமல் இருக்கிற சைக்கிளுக்கு வந்துட்டு யாராச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சைக்கிள் ரூம் ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருன்னா இங்கேருந்து சைக்கிள் எடுத்தால் கூட கண்டிப்பாக மாட்டிடுவாங்க. ஃபுல் டைம் லைட்ஸ் ஆனில் இருக்கும். ஒன்ஸ் நம்ம டோர் ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் லைட்ஸ்லாம் ஆன் ஆகும். இதில் கிட்டத்தட்ட நிறைய சைக்கிள் வச்சுருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு இடம் பத்தலைன்னா கூட மேலே வச்சுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் வச்சோம். பெரிய சைக்கிள்லாம் இல்லை, என்னோடய பையனோட அந்த குட்டி சைக்கிள். அவனோட சைக்கிள் தான் இந்த சைக்கிள் ரூமில் ஃபஸ்ட்டு சைக்கிளாக இருந்தது. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நியூவாக பில்ட் பண்ண அப்பார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் வரும்போது யாருமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒருத்தவங்க தான் இந்த ரூமவே யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து நிறைய சைக்கிள்ஸ் வந்துடுச்சு. கீழே இடம் பத்தாதவங்க வந்து நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரூம் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஷியஸாகவும் பெருசாகவும் இருந்தது. நார்மலாக கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் சைக்கிள் ரூமு, பட் ரொம்ப பெரிய ரூம் இது. சைக்கிள் வந்து இந்த சைக்கிள் ரூம்லேருந்து எடுத்துட்ட உடனே அந்த ஸ்லாட்லேயே நம்ம வந்து லாக் போட்டு வச்சோம்னா இந்த ஸ்லாட்டில் யாரும் விடமாட்டாங்க. ஏன்னா ஒரு லாக் இருக்குன்றதால நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டில் போடுவாங்க. சப்போஸ் அந்த லாக் வந்துட்டு நம்ம இங்கே வைக்காமல் இருந்தோம்னா யாராச்சும் அந்த ஸ்லாட்டை பிடிச்சிருவாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு நாங்கள் அதில் அந்த லாக் போட்டே வச்சுருப்போம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.